ஆடிட்டர் குருமூர்த்தி கணக்கு வேலையை மட்டும் பார்த்தா நல்லது. ஆடிட்டர் குருமூர்த்தி அரசியல் குருமூர்த்தி ஆகக்கூடாது. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருக்க சங்க ஊதி கெட்டான் ஆண்டின்னு சொல்லிட்டு. எனவே பாவம் ரஜினி சும்மா இருக்காரு, அவரை ஊதி வந்து தயவுசெய்து கெடுக்க வேணாம் அவரை. அதனால் வந்து வெற்றிடம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக நம்முடைய புரட்சி தலைவி அம்மா, அதே போல் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கைகள் லட்சியங்கள் அனைத்தும் வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் செயல்படுத்தப்படுகின்றது. எனவே செயல்படுத்தும் போது அந்த வெற்றிடம் என்கின்ற அந்த ஒரு நிலை நம்முடைய நான் சொன்ன பெரியார் அண்ணா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கொள்கைகளால் லட்சியங்களால் இன்றைக்கு அந்த வெற்றிடம் வந்து நிரப்பப்பட்டு முழுமையளவுக்கு வந்து ஒரு வெற்றிடம் இல்லாத நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அது வந்து பார்ப்போர் கண்ணில் தான் வந்து கோளாறு. அதாவது காமாலைக்காரர்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் என்று சொல்வார்கள், அதுபோல் மஞ்சளாகத்தான் அவர்களுக்கு தெரியும். எனவே எங்களை பொறுத்தவரை வந்து என்றைக்கும் வந்து அரசியலும் சரி அதே போன்றும் சரி அம்மாவுடைய கொள்கை லட்சியங்கள் தலைவருடைய கொள்கை லட்சியங்கள் எல்லாம் நாங்கள் வந்து அமல்படுத்துவதன் காரணமாக அந்த வெற்றிடம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதுதான் சொல்கிறேன், அவர் வந்து அந்த கணக்கு பார்த்துருந்தா அதனுடைய அந்த உண்மையாக அதனுடைய அந்த இது தெரியும். அதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அவர் ரியலாக ஆடிட்டராக இருந்தால் நிச்சயமாக வந்து அது வந்து சொல்லுவார். அவர் அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், நான் காமாலைக்காரர்களுக்கு வந்து காண்பதெல்லாம் மஞ்சள்னு சொல்லிட்டு. எனவே அது மஞ்சளாக தான் தெரியும் அது. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி இந்தியாவே இன்றைக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாநிலம்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொல்லணும். இன்றைக்கி கர்நாடகா தேர்தல் எடுத்துங்க, இன்றைக்கி அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் தான் இன்றைக்கி வந்து எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி லேப்டாப்லேருந்து இன்றைக்கி அம்மா உணவத்துலேருந்து அதே போல் பெண்களுக்கு நாப்கின் வழங்குற திட்டத்திலேருந்து அதே போல் வந்து இன்றைக்கி தாலிக்கு தங்கம் அந்த ஒரு உன்னதமான திட்டம் இன்றைக்கி இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போது ஆடிட்டர் வேலையை கணக்கு வேலையை பார்க்காம அரசியல் வேலையை பார்க்குற மிஸ்டர் குருமூர்த்தி அவர்கள் முதல்ல நம்முடைய அரசில் என்னென்ன சாதனைகள் பட்ஜெட்டை முதல்ல படிக்கிட்டோம், எது எதுக்கெல்லாம் எவ்வளோலாம் ஒதுக்கியிருக்கிறோம், சமூக நல திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், மொத்தம் 2 லட்சம் கோடி ரூபாயில் 77,000 கோடி ரூபாய்க்கு மேலே சமூக நல திட்டத்துக்கு உதவி செய்ததெல்லாம் அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரா? அப்போ வந்து அவர் ஆடிட்டரே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியிறேன். அப்போ எப்படி அவர் ஆடிட்டர்னு நான் சொல்ல முடியிறேன்? ஆடிட்டர்னால் முதல்ல பட்ஜெட்டை முதல்ல படிச்சுட்டு பேசிட்டோம். அதனால் வந்து இவர் போகுது வந்து ஒரு ஆடிட்டர் வேலையை பார்த்தா கரெக்ட். அது அரசியல்வாதி வேலையை பார்க்க வேணாம். தேசியம் அதாவது அவர் நேரடியாக சொன்னாலும் சரி சூசகமாக சொன்னாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு இதுதான் வந்து ஆட்சி என்ற அந்த கட்டிலில் இருக்கும் அந்த கோலை வச்சு. எனவே இது அவங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அதனால் மக்கள் வந்து அவர்தான் வந்து தீர்ப்பு வழங்குபவர்கள். எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுடைய வந்து கொள்கைகளும் லட்சியங்களும் அதே போன்று எங்களுடைய சாதனைகள் அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது எங்கள் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது நிச்சயமாக மக்களிடத்தில் சொல்வோம், மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்கள் வந்து ஒரு கற்பனையில் இருப்பார்கள், ஒரு கனவுலகத்தில் இருப்பார்கள், அதற்கெல்லாம் வந்து நிச்சயமாக நாம் பதில் சொல்ல முடியாது. அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அவர் ஒரு அவர் அல்ல அவர் ஒரு உண்மையை வந்து உலகத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. ஏன்னா ஆளும் அரசே போராடுன்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. நிச்சயமாக சொல்கிறேன், மாநிலத்துடைய உரிமைக்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு நிச்சயமாக போராடும். உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஒரு கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து தீர்ப்பு என்பது தெளிவாக இருக்குது. அந்த தீர்ப்பு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், காவிரி நீரை முறைப்படுத்த குழு அமைக்கணும், அது 6 வார காலத்திற்குள் அமைத்தாக வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. எனவே அந்த தீர்ப்பு சிந்தாமல் சிதறாமல் முழுமை அளவுக்கு அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம்
மத்திய அரசுக்கு உண்டு. எனவே தான் நாங்கள் எல்லா விதமான நெருக்கடிகளும் கூட மத்திய அரசுக்கும் சரி நாங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய வார்த்தை கூட சொல்லிட்டோம், இனிமேல் நாங்கள் வந்து மத்திய அரசை நம்ப தயாராக இல்லை. எனவே அந்த தீர்ப்பை வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இது, அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அளித்து விட்ட நிலையில் அது வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு என்ற நிலையில் வந்து அது குறித்து அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் முழுமையளவுக்கு வந்து கண்டிப்புடன் இருந்து ஒரு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுகின்ற வகையில் உச்சநீதிமன்றம் அந்த நிலை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.